வாங்க, இன்னைக்கு கௌரி சமையல் அறையில் குக்கர் பற்றி சில டிப்ஸ் பார்க்கலாம். எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு. ஒரு 30 வருஷத்துக்கு முந்தைய குக்கர் வந்துச்சு. இன்னைக்கு லேடிஸ்க்கு எல்லாத்துக்குமே சமையல் அறையில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக டைமு ஃபியூ கேஸு எல்லாமே ரொம்ப சேவ் பண்ணுது. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இண்டோலியம் மட்டும்தான் வந்துச்சு, அது ஒன்று தான் சாய்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வர ஆரம்பிச்சது, இப்போ நான் ஸ்டிக்லாம் கூட வர ஆரம்பிச்சிருச்சு. பட் எங்கள் வீட்டில் 3 ஜென்ரேஷனாக ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்தே இண்டோலியம் தான் யூஸ் பண்ணாங்க. நானும் அதே கண்டினியூ பண்ணி இண்டோலியம் தான் யூஸ் பண்ணுறேன். இண்டோலியத்தில் குக் பண்ணால் அவ்வளோவா நல்லதில்லை, ரியாக்ட் ஆகுது அப்படிலாம் இப்போ புதுசாக சொல்கிறாங்க. பட் இண்டோலியத்தில் வந்து குக் பண்ணுறது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுலேயே வந்து வச்சுட்டு ஃபுட்டு குக் பண்ண ஃபுட்டை ஆஃப் பண்ணிட்டு அதுலேயே வச்சுட்டு இருந்தீங்கன்னா தான் அது ரியாக்ட் ஆகும். நீங்கள் கடாய் இண்டோலியம் கடாயோ குக்கரோ இருந்துச்சுன்னா சமைச்சோடனே ஃபுட்டை வந்து ஒரு 1/2 hour நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இது வந்து மாடலு மெட்டீரியலு இதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணுறதெல்லாம் வந்து சமைக்கிறவங்களோட இஷ்டமும் வசதியும் பொறுத்து தான். இதில் நாம் ஒன்றுமே சொல்ல முடியாது. நீங்கள் கமர்ஷியலாக பார்த்தீங்கன்னா கல்யாண வீடுகளில் ஹோட்டலில் அந்த மாதிரி பெரிய பெரிய குக்கிங் இதுலலாம் இண்டோலியம் இல்லைன்னா இரும்பு தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால வந்து இது ஃபுல்லாக வந்து உங்களோட நான் டெய்லி யூஸ்க்கு 3 குக்கர் யூஸ் பண்ணுறேன். இது ஒரு 1 லிட்டர் குக்கரு, எனக்கு லிட்டர்லாம் கரெக்டாக தெரியல. பட் இதில் வந்து ஒரு 1/4 டம்ளர் சாதம் வைக்கலாம், அவ்வளோதான் வைக்க முடியும். அதே மாதிரி வந்து இது வந்து சின்ன குக்கர் ஒன்று, 1 லிட்டர் 1.5 லிட்டர் குக்கர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சூப்பு பருப்பு வேக அரை உலக்கு பருப்பு, 1 உலக்கு வரைக்கும் இதில் வேக வைக்கலாம் பருப்பு. அப்புறம் பொரியல்லாம் பண்ணுறதுக்கெலாம் இது டக்குன்னு சின்னதாக இருந்தால் சீக்கிரமாக சத்தம் அடங்கிடுது, இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் ப்ரெஷர் பேனு அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா வணக்கிறதுக்கெலாம் நம்ம இதிலே வணக்கி விடுறதுக்கு அகலமாக இருக்கும். இதில் வந்து 1.5 டம்ளர் வரைக்கும் ரைஸ் வைக்கலாம். இது குழம்பு இதெல்லாம் வைக்கிறதுக்கு இது ரெண்டும் தான் நான் மெயினாக டெய்லி யூஸ் பண்ணுறேன். இது இது இன்னும் கொஞ்சம் பெருசு. இதில் வந்து 4 டம்ளர் வரைக்கும் ரைஸ் வைக்கலாம், பிரியாணி அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக. இப்போ 1.5 டம்ளருக்கு மேலே 2 டம்ளர் 3 டம்ளர் பிரியாணி வைக்கும் போதெல்லாம் இது எடுத்துக்கலாம். இல்லை குழம்பே கொஞ்சம் அதிகமாக வைக்கிறீங்க அப்படின்னா இது எடுத்துக்கலாம். இதை விட பெருசு ஒன்று வந்து அது மேலே வச்சுருக்கேன், அது ரொம்ப பெருசு. அது யாராவது ஸ்பெஷலாக வேணும், நிறைய பேர் வராங்க கெட் டுகெதர்னால் தான் அது மேலேருந்து எடுப்பேன். நல்லா க்ளீனாக விளக்கி வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த ரப்பர்லாம் வந்து அதுவும் அப்படி தான், ஒவ்வொருத்தரோட இது தான். சில பேர் அந்த உள்ளே மூடி போடுற மாதிரி ஹாக்கின்ஸில் வரும் அந்த குக்கர் யூஸ் பண்ணுவாங்க. எங்கள் ரிலேஷன்ஸே வந்து கசின்ஸ்லாம் சில பேர் வந்து அதை சேஞ்ச் பண்ணவே மாட்டாங்க, ஏன்னா அது அவங்களுக்கு அது சௌரியமாக இருக்கும். பட் எனக்கு வந்து இது தான் வந்து வசதியாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால நான் ஆரம்பத்துலேருந்தே நான் இதை யூஸ் பண்ணுறேன். கேஸ் கட்டும் இது பழைய மாதிரிலாம் பெருசாக போகிறது இல்லை. முதல்ல ஒரு 10 வருஷத்துக்கு முந்தினா இந்த கேஸ் கட் வந்து 6 மாதத்துக்கு ஒருக்கா போயிடும், இப்போல்லாம் வந்து நல்லாவே இருக்குது. இது கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து இந்த கேஸ் கட்டை வந்து ஃப்ரீசரில் 1 நாள் 1 நைட் அந்த மாதிரி 2 நைட் போட்டு வச்சிங்கன்னா டைட் ஆகிடுது மறுபடியும். உள்ளே மூடி வர மாதிரி ஹாக்கின்ஸில் வருது, இப்போ ப்ரெஸ்டேஜ்லேயும் அந்த மாதிரி வருது. அது அவங்கவுங்க சௌரியம்தான், ஏன்னா நம்ம சொல்கிறத விட குக்கிங் சமைக்கிறவங்களோட சௌரியம் தான் முக்கியம். யாருக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு இந்த டிப்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான், இதே மாடல் தான், அப்படி தான் யூஸ் பண்ணுங்கிறதுலாம் இல்லை. குக்கரோட ஸ்பேர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக கேஸ் கட்டு, அப்புறம் இந்த கைப்பிடி வந்து இதில் இருக்கிறது, இந்த சைடு இருக்கிறது. இந்த நெருப்பில் அதிகமாக காமிக்கலைன்னா உங்களுக்கு இதாகாது, நாம் அப்பப்போ டைட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ரிலீஸிங் வால்வ் இதுதான் போகும். லோக்கலில் இருக்கவங்க பற்றி பிரச்சனை இல்லை, இப்போ வெளிநாட்டுக்கெலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க, இல்லை அவுட்டர் ஏரியாவில் இருக்காங்க சர்வீஸ்க்கெலாம் உடனே வர முடியாதுங்கிறவங்க இந்த ரப்பர்லாம் 1-2 ஸ்பேர்ஸ் இந்த கேஸ்கட் பழைய மாதிரி போகிறதில்ல, ஒவ்வொன்றும் ஸ்பேர் வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த ரிலீஸிங் வால்வும் வந்து ஸ்பேர் வாங்கிட்டு போகும்போதே வெளிநாட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா இது இந்த சைடு இப்படி அழுத்தி பின்பக்க பிடிச்சிக்கிட்டு இதில் ஸ்க்ரூ டிரைவரில் இதில் நீங்கள் கழட்டிக்கலாம். கொஞ்சம் டைட்டாக இருக்கும், கழட்டிட்டு இந்த இந்த வால்வ் நீங்களே மாற்றிக்கலாம். இதெல்லாம் இப்போ பழைய மாதிரி கேஸ் கட் இதெல்லாம் அடிக்கடி போகிறதில்ல. நான் சொல்கிறது ரொம்ப தூரமாக போகிறவங்க, இது சர்வீஸ்லாம் கொடுக்க முடியாது அங்கே காஸ்ட்லி ஆகும்னு நினைக்கிறவங்க இங்கேருந்து எடுத்துகிட்டு போகும்போது இந்த ஸ்பேஸ்லாம் 1-2 எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு போயிடலாம். இந்த குக்கர் சின்னதாக இருக்கிறதுனால சின்ன பர்னரில் வைக்கிறது பரவாயில்ல, ஏன்னா இந்த இந்த இடம் இருக்கு இல்லையா, பெரிய பர்னரில் இப்படி வச்சோம்னா இது நெருப்பு அகலமாக எரியும்போது இதில் பட்டு இந்த ஹேண்டில் போயிடுது. இல்லை பெரிய பர்னரில் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் மீடியமான ஃப்ளேமில் வச்சு இந்த ஹேண்டில் இப்படி இப்படி வராத மாதிரி, நெருப்பில் படாத மாதிரி கொஞ்சம் தள்ளியாக வச்சுக்கோங்க.
அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதுலயே கொஞ்சம் மீடியமான ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. மற்றபடி பெரிய குக்கர்லாம் வந்து அது அகலம் ஜாஸ்தி இருக்கிறதுனால அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த நெருப்பு வந்து இந்த இதுலேயோ இதுலேயோ படாது. மாதிரி ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வச்சுக்கிறது நல்லது. இது பாருங்க, டபுள் சைடு, இந்த சைடு நார்மல் ஸ்க்ரூ டிரைவர், இந்த சைடு ஸ்டார் மாதிரி இருக்கும். சில குக்கரில் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூஸ் இருக்கும். இது எப்படி வேணால் மாற்றி போட்டுக்கலாம் நீங்கள், இந்த பக்கம் வேணால் இந்த பக்கம். இப்போ வந்து இந்த ஹேண்டில் இதுதான் அடிக்கடி லூஸ் ஆகும். இது லூஸ் ஆச்சுன்னா, ரொம்ப லூஸ் ஆயிடுச்சுன்னா, நம்ம டக்குன்னு குழம்போடு தூக்கும்போது இது கீழே விழுந்துருச்சுன்னா எல்லாம் கீழே சிந்தி கொட்டி போயிடும். இதை வந்து நம்ம லைட்டாக லூஸாக இருக்கும் போதே நம்ம ஹேண்டு இது மாதிரி ஸ்க்ரூவோ கத்தியோ ஏதோ வச்சு டைட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு காமிக்கிறனால இது இந்த குக்கர் இது இப்போ லூஸாக இருக்குது. இந்த ஸ்க்ரூ பாருங்கள், இந்த ஹேண்டில் இப்படி ஆடுது. இப்போ இதை வந்து இதை வச்சு இப்படி நீங்கள் ஈஸியாக கத்தியோ ஸ்க்ரூ டிரைவரோ வச்சு டைட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஹேண்டில் லைட்டாக ஆடும் போதே நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்க்ரூ டிரைவர் இந்த மாதிரி வாங்கி கிச்சனில் வச்சுக்கிறது பரவாயில்ல. இந்த ஹேண்டில் ஏன்னா இப்போ ஆடிட்டே இருக்கும், ரொம்ப ஆடினதுக்கப்புறம் இதை கடைக்கு எடுத்துகிட்டு போய் மாற்றணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை. குக்கர் வந்து சில சமயம் நம்ம வாழைக்காய் வேறு ஏதாவது குக் பண்ணும்போது இந்த மாதிரி கருப்பாக ஸ்டெயின் ஆகிடும். இப்போ அதுக்கு எப்படி அந்த ஸ்டெயின் எடுக்கிறன்னா, நார்மலாக ஏதாவது உப்பு தண்ணி பிடிச்சிட்டு இந்த ஸ்டெயின் விலக்கியும் போகல திட்டி திட்டாக இருக்குன்னா, இந்த தண்ணியில் வந்து யூஸ் பண்ண லெமன் தோல் இல்லைன்னா லெமன் ஜூஸ் ஒரு ஸ்பூனு அதை போட்டு நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா இந்த அதுக்கப்புறம் இதை விளக்குனிங்கன்னா நீட்டாக போயிடும். அப்படி லெமன் இல்லைன்னா சிட்ரிக் ஆசிட்னு சொல்லிட்டு நார்மலாக டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே கிடைக்கும். அது ஒரு பேக்கெட் வாங்கி வச்சிங்கன்னா அது ஒரு கால் ஸ்பூன் இல்லைன்னா ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சிட்டிங்கன்னா அந்த ஸ்டெயின்லாம் போயிடும். அதுக்கப்புறம் விளக்குனிங்கன்னா கொதிச்சுட்டு இருக்கட்டும். அப்புறமா நான் கொதிச்சதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். குக்கரோட வெயிட் வந்து எல்லாத்தையும் ஒரே கப்பில் போட்டு வச்சிங்கன்னா தேட தேவையில்லை. இது மூணு குக்கருது, அது மேலே ஒரு பெரிய குக்கர் இருக்குன்னு சொன்னால அதனோட இது. அதே மாதிரி கேஸ்கட் வந்து நீங்கள் எடுத்துட்டு தான் ஒவ்வொரு தடவையும் குழம்புலாம் வச்சிங்கன்னா, கேஸ்கட் இப்படி போட்டு வச்சுட்டு இப்படி விளக்கக்கூடாது, எடுத்துட்டு தான் விளக்கணும். இதுக்குள்ளே அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ்லாம் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. எடுத்துட்டு இந்த கேஸ்கட்டு எல்லாம் நீட்டாக விளக்கிறது தான் பரவாயில்ல. மூடிய இப்படி போடாமல் இப்படி திருப்பி வச்சுட்டு கேஸ்கட்டும் இப்படி இதில் ஃபிக்ஸ் பண்ணாமல் சும்மா இப்படி மேலே வச்சுட்டு இப்படி காஞ்சிருக்கணும், ஈரம் இல்லாமல் இப்படி இப்படி திருப்பி கபோர்டில் இப்படி லைட்டாக வச்சிங்கன்னா இருக்கும். இப்படி கப்புன்னு மூடி வச்சிங்கன்னா ஸ்மெல் அடிச்சிடும். நம்ம என்ன தான் காய வச்சு வச்சாலும் இப்படி தான் கபோர்டில் வந்து கேஸ்கட் எடுத்துகிட்டு இப்படி வைக்கணும். நம்ம போடும்போது இந்த மாதிரி கேஸ்கட் இருக்க குக்கர்லாம் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு கேஸ்கட்டை இப்படி ரோல் பண்ணி பாருங்கள், கரெக்டாக ரோல் ஆகுதான்னு. அப்போ தான் வந்து கரெக்டாக நம்மளுக்கு தெரியும் அது ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னு. சில சமயம் இப்படி இருக்கும், நம்ம கவனிக்க மாட்டோம். அப்படியே வச்சிட்டோம்னா சவுண்டு வராது, சைட்லேருந்து தண்ணி வந்துட்டே அடுப்பெல்லாம் ஆகிடும் எல்லாம். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. பருப்பெல்லாம் வந்து கரெக்டாக தண்ணி வச்சு வேக வச்சிங்கன்னா வெளியே வராது. அது ஏற்கனவே பருப்பு எப்படி வேக வைக்கிறதுங்கிற டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன், அந்த வீடியோவில் டீட்டெயிலாக இருக்குது, நீங்கள் அதில் கூட போய் நீங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து குக்கர் இந்த மாதிரி கேஸ்கட் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஏதாவது குக் பண்ணுறீங்க நல்லா எதுனாலும் கொதிச்சதுக்கப்புறம் மூடி வைங்க. இப்படி மூடி வச்சுட்டு மேலே வந்து ஸ்டீம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு சைடில் ஸ்டீம் வருதா மேலே ஸ்டீம் வருதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதனோட எந்த குக்கருக்கு எந்த வெயிட்டோ அதை வந்து எடுத்து போட்டுக்கோங்க. இல்லை குக்கர் வந்து ஒரு சவுண்டு ரெண்டு சவுண்டு அப்படி வரும், தனித்தனியாக விட்டு விட்டு வரும். நம்ம ரெண்டு சவுண்டில் ஆஃப் பண்ணலாம், ஒரு சவுண்டில் ஆஃப் பண்ணலாம். சில குக்கர் கண்டினியூஸாக வரும், அது நம்மளுக்கு தெரியவே தெரியாது, கன்ஃபியூஸாக இருக்கும். அது ஒன்றுமே இல்லை, இந்த நாசல் குட்டியாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கண்டினியூஸாக வரும். அது நீங்கள் குக்கர் சர்வீஸ் பண்ணுற கடையில் கொடுத்து ஒரு 10 ரூபா 20 ரூபா தான் இருக்கும் இந்த நாசல். இதை மாற்றி எனக்கு தனித்தனியாக சவுண்ட் வர மாதிரி வேணும்னு சொல்லிட்டிங்கன்னா இந்த நாசல் மட்டும் நீளமாக மாற்றி கொடுத்துருவாங்க. அப்போ வந்து தனித்தனியாக ஒரு சவுண்ட் ரெண்டு சவுண்டு அப்படி நம்ம எண்ணிக்கலாம். அந்த பிரியாணிலாம் வைக்கும் போது நம்ம கரெக்டாக எக்ஸாக்டாக ஒரு சவுண்டில் ஆஃப் பண்ணிடுவோம், அது அப்போ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிமிஷமெல்லாம் போட்டது 2 நிமிஷத்துலேயே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டெயின் எல்லாம் பண்ணி படுற இந்த தண்ணி படுற மாதிரி இதை ஆஃப் பண்ணிட்டு இதை நீங்கள் மறுபடியும் போட்டு இப்போ விளக்குனீங்கன்னா அந்த ஸ்டெயின்லாம் ஈஸியாக வந்துடும். அந்த லெமன் கொஞ்சம் ஆறினோடனே அந்த தோலே யூஸ் பண்ணி கூட ஒரு தடவை தேய்ச்சிட்டு அப்புறம் ஆர்டினரியாக சோப் போட்டு நீங்கள் கழுவிக்கலாம். இந்த மாதிரி ஹாட் வாட்டர் இட்லி குக்கரில் இருக்கிறது இதெல்லாம் வந்து சிங்கில் ஹாட்டாக இருக்கும் போதே ஊற்றிட்டிங்கன்னா சிங்க்கும் உங்களுக்கு ஏதாவது அடைச்சிருந்தா கூட போயிடும். ஏதாவது குக்கரில் அடியில் இருக்க தண்ணி இட்லி குக்கரில் ஹாட்டாக சுடு தண்ணி மீதி இருந்துச்சுன்னா அதை ஆறுறதுக்கு முந்தைய சுட சுட சிங்கில் ஊற்றிடுங்க. நீங்கள் கொஞ்சம் மனம் கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை சூடாக சிங்கில் ஊற்றிட்டு
நார்மலாக போட்டு நல்லா விளக்கணுன்னே போயிடுச்சு ஸ்ட்ரெயின்லாம். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றி எலுமிச்சம்பழம் போட்டு மூடி வச்சு ஒரு சவுண்ட் கூட விட்டுட்டு அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா அந்த எலுமிச்சம்பழ தண்ணியிலே உள்ளே ஃபுல்லாக அந்த ஸ்டீம் எல்லாம் எடுத்து விட்டுருவோம் இந்த ஸ்ட்ரெயின் எல்லாத்தையும். உங்களுக்கு ரைஸ் வந்து டபுள் பாயில் வைக்கிறதுக்கு வந்து அந்தந்த குக்கருக்கு தகுந்த மாதிரி வீட்டில் இருக்க பாத்திரமே நீங்கள் செட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி குக்கர் எடுத்துகிட்டு போய் பாத்திரம் வாங்கிக்கோங்க ரெகுலராக வைக்கிறதா இருந்தால். இப்போ இந்த குக்கர்லன்னா அரை டம்ளர் முக்கால் டம்ளர் தான் வைக்கலாம். இந்த பாத்திரம் வச்சா இது வந்து சைடில் இடம் இருக்கா, மேலே மூடி போட முடியுமா, அந்த குக்கரோட மூடி இடிக்காமல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இந்த இதுலன்னா நீங்கள் இது வந்து ஒரு ஒரு டம்ளர் ஒன்றே கால் டம்ளர் ரைஸ் குடிக்கும் இந்த பாத்திரம், இது வைக்கணும். இதை வச்சுட்டு மூடியும் போட முடியுதான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மூடி இடிக்குதா போட முடியுதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம் போட்டு பார்த்துட்டு. அதே மாதிரி இப்போ அதை அதை விட அதிகமாக நீங்கள் வைக்கிறீங்கன்னா இது வந்து ரெண்டு டம்ளர் ரெண்டரை டம்ளர் சாதம் வைக்கலாம். அது அந்த மாதிரி இந்த பெரிய குக்கரில் வைக்கிறதா இருந்தால் நீங்கள் எது வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பாத்திரம் வாங்கி வீட்டில் இருக்கிறத செட் பண்ணி பாருங்கள், மூடி போட்டால் மூட முடியுதா அப்படின்னு. இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி குக்கர் எடுத்துகிட்டு போய் கூட நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பாத்திரம் வாங்கிக்கலாம். நீங்கள் ரைஸ் வந்து வடிக்கிற சாதம், குக்கரில் டெய்லி யூஸ் பண்ணுறது இல்லை, பிரியாணி அந்த மாதிரி தான் வைக்கிறேன் குக்கரில். நார்மலாக எல்லோரும் குக்கரில் தான் வைப்பாங்க. இந்த மாதிரி வச்சிங்கன்னா குக்கரோட லைஃப் டைம்ஸ் குறைஞ்சிரும் சீக்கிரம். டெய்லியும் குக்கர் எடுத்து அந்த சாதம்லாம் அப்படியே யூஸ் பண்ணுறது. இப்போ நான் ரெண்டுமே பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ அரை உலக்கு அரிசி ரெண்டு இதாக ஊற வச்சுருக்கேன். இது கொதிக்குது, ஒரு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். ஒன்றுக்கு ரெண்டு இல்லைனா ரெண்டரை, உங்களோட இதை பொறுத்து நீங்கள் வச்சுக்கலாம். எப்படி வேணுமோ, குலைவாக வேணும்னா ரெண்டரை வச்சுக்கலாம். இப்போ வந்து இது டைரெக்டாக வைக்க போகிறேன். இதில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இது வந்து டபுள் பாயில் பண்ண போகிறேன். இதில் அடியில் வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி வச்சுருங்க. அந்த பாத்திரம் இது அரை உலக்கோ ஒரு உலக்கோ அது இது முக்கால் உலக்கு வரைக்கும் வேகும் இந்த பாத்திரம். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் இது மூடியும் இது மூட முடியுமான்னு செக் பண்ணிக்கோங்க. ஹைட் எப்படி இருக்குன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அந்த அரை உலக்கு அரிசி இதில் போட்டுடலாம். இது டபுள் பாயிலு. இந்த மாதிரி வச்சிங்கன்னா நீங்கள் குக்கர் விளக்க வேண்டியதில்லை, சாதத்தை மட்டும் எடுத்து அப்படியே சர்விங்க்கு வச்சுக்கலாம் இந்த பாத்திரத்தை. அப்புறம் குக்கர் வந்து அப்படியே ஒரு சும்மா ஒரு அடியில் சுடு தண்ணி தான் கொதிக்கிறதுனால அப்படியே கழுவி நீங்கள் வச்சுக்கலாம். இந்த பக்கம் வந்து டைரெக்டாக வைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி கொதிச்சு தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் வைங்க. வைக்கும்போது உங்களுக்கு ஸ்லோ பண்ணிக்கலாம், பண்ணிவிட்டு அப்புறம் ஹை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கேஸ்கெட்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ரோல் பண்ணி பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். மேலே ஆவி வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெயிட் போடுங்க. நார்மலாக பிராண்டு சொல்கிறது பற்றி இல்லை, எப்படின்னு கொஸ்டின் கேட்பீங்க. இது ப்ரெஸ்டீஜ் குக்கரு, இது வந்து ஐடியலு. நான் நார்மலாக ப்ரெஸ்டீஜ் தான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ஏதோ ஆஃபர் போது வாங்கினேன். இதுவும் ரொம்ப நல்லா தான் இருக்குது. 7-8 வருஷமாக யூஸ் பண்ணுறேன், அதனால் ஒன்று நல்லா தான் இருக்குது இது. இப்போ ஆவி வந்ததுக்கப்புறம் வெயிட் போட்டுக்கலாம். எது எதனோட வெயிட் எதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கோங்க. அது மாதிரி ஏதாவது மூடி டவுட்டாக இருக்குது அந்த மாதிரி இருந்தால் ஏதாவது நெயில் பாலிஷ் அந்த மாதிரி வச்சு அடையாளம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த ஒரே மாதிரி வெயிட் இருக்குது தெரியல அப்படின்னா ரெட் கலர் க்ரீன் கலர் அந்த மாதிரி நெயில் பாலிஷ் ஏதாவது வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு அது இருக்கும் அப்படின்னு. இப்போ இது ரெண்டுமே சவுண்ட் வந்துச்சு ரைஸ் வச்சது. இது டைரெக்டாக வச்சது 1-2 விசில் வந்தால் போதும். இது வந்து ஒரு 6-7 விசில் விடணும், அது மட்டும்தான் டிஃப்ரென்ஸ், ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா அவ்வளோதான். இப்போ இது சவுண்ட் அடங்கிடுச்சு பார்க்கலாம். இது டைரெக்டாக வச்சது பாருங்கள், ரைஸ் நல்லா வெந்திருக்கு. ஆனால் வந்து இந்த குக்கர் நீங்கள் ஃபுல்லாக விளக்கணும். பேச்சுலர்ஸ்க்குலாம் இது கஷ்டம். இந்த இந்த இடம்லாம் அப்படியே உடனே விளக்குனாலும் பரவாயில்ல, இது அப்படியே வச்சுக்கோங்க. சர்விங் வரைக்கும் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நல்லா காஞ்சி போயிடும் ரைஸ் எல்லாம். இப்படி எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் உள்ளெல்லாம் காஞ்சி போயிட்டு குக்கர் ஃபுல்லாக விளக்கி தான் ஆகணும் நீங்கள். அதே மாதிரி இல்லை இதை வந்து ஹாட் பாக்ஸ்க்கு ஏதாவது மாற்றினாலும் நீங்கள் குக்கர் விலைக்கு தான் ஆகணும். எப்பயுமே சில்வர் குக்கராக இருந்தால் பரவாயில்ல, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருந்தால். அலுமினியம் வந்து குக்கிங்க்கு மட்டும்தான், அது சர்விங் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபுட்டு ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது, சமைச்சதுக்கப்புறம் மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது காமிக்கிறேன். ரெண்டுமே ஒட்டுக்கா தான் சவுண்ட் வந்துச்சு டைமிங்கு. இது பாருங்க, இந்த ரைஸ் வந்து நல்லா வெந்திருக்கு. நீங்கள் இதை இப்படியே சர்விங்க்கு சில்வர் கண்டெய்னருங்கிறதுனால இப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம். இதை ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுக்கலாம். இந்த குக்கர் வந்து எதுவுமே ஸ்ட்ரெயின் எதுவுமே ஆகலை, அழுக்கலாம்.
இந்த மூடியிலையும் இந்த மாதிரி கஞ்சி இந்த மாதிரிலாம் ஆகலை. இந்த குக்கரில் பாருங்கள், உள்பக்கமும் எல்லாம் கஞ்சிலாம் வந்திருக்கு. இந்த கேஸ்கட் எல்லாமே இது வந்து நீட்டாக இருக்குது. இதை நீங்கள் இந்த பவுல் மட்டும் எடுத்துக்கிட்டு இதை சும்மா தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சிங்கன்னா குக்கரோட லைஃப் டைம் வந்து ரொம்ப லாங்காக வரும். ஏன்னா நம்ம சவுத் இண்டியன்ஸ் வந்து ரைஸ் வந்து மோஸ்ட்லி டெய்லியும் இல்லைன்னா வாரத்துக்கு 4-5 நாள் பிளெயின் ரைஸ் வைப்போம். இது இந்த மாதிரி டபுள் பாயில் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாகவும் வேலை, குக்கர் விளக்குற வேலையும் இருக்காது, அதே சமயம் வந்து நம்மளுக்கு யூசேஜுக்கும் லைஃப் டைமும் ஜாஸ்தியாக வரும் குக்கரோட லைஃப் டைம். இதுவும் குக்கர் யூஸ் பண்ணுறது கேஸு டைமிங் எல்லாமே சேவ் ஆகும். நீங்கள் சீக்கிரமாக ஒரு 5 நிமிஷத்தில் குக் பண்ணுற கீரை தண்டு அது மாதிரி தவிர வெஜிடபிள்ஸ் கூட ஒரு 5 நிமிஷத்தில் குக் பண்ணுறது கூட குக்கரில் ஒரு சவுண்ட் விட்டுட்டு கொஞ்சம் லேசாக ஆவி மேலே கரண்டி வச்சு எடுத்து விட்டிங்கன்னா கரெக்டாக குக் ஆகிடும், டைமும் நம்மளுக்கு சேவ் ஆகும். அதனால் நம்ம குக்கருங்கிறது இப்போ ரொம்ப டெய்லி யூஸ் பண்ணுறோம் எல்லாருமே. அது இந்த குக்கர் மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் உங்களுக்கு பாய்ஸ்க்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.